வணக்கம், நான் உங்க கோபிகிட்டி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுனில் ரோ நடிப்பில் உருவாக்க ஒரு தெலுங்கு திரைப்படமான கனப்படுத்தல் எது. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டா, படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பாடி வந்து போலீஸ் கிடைக்குது. அது எந்த நிலைமையில கிடைக்குனா, அந்த பாடி யாருன்னு அவங்களால ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. அந்த நிலைமையில அந்த பாடி கிடைக்குது. உடனே போலீஸ் இந்த கேஸ்ல வந்து அந்த பாடி யாரு, யாரு உங்களை கொலை பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி பல கோணங்கள்ல அந்த கேஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா, ஒரு அன்ஹாப்பி மேரிட் கப்பல். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பேசிக்கிறவங்க கிடையாது. ஹஸ்பண்ட் பாட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், இப்போ ஒய்ஃப் பாட்டு யாருக்கோ போன் ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவ முத முத ஹஸ்பண்ட் கேட்ட முதல் வார்த்தை வேணா, எனக்காக நீங்க ஒருத்தர் கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பா. ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட் கேட்க சொல்லி இவனும் ஒத்துப்பான். அது மட்டும் இல்லாம எங்க இருக்கான், அவன் வயசாகல இருக்கான்னு சொன்னு இவளை கூட்டிட்டு வந்து வயசாக காமிடுவான். இப்ப போற வழியில அவன்கிட்ட எதுக்கு நீ அவனை கொலை பண்ணணும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை மாதிரி விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பான். இப்ப இந்த ரெண்டு கதையும் இன்டர்லிங்க் ஆகிற விஷயம் என்ன, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொல்ல மாதிரி போலீஸ் அந்த கேஸ் வந்து சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அதே மாதிரி கிழக்கு வந்த இவங்க அவன் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அவன் வந்து கொலை பண்ணானா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்க படம் தான் கனப்படுத்தல் எது. இந்த படத்தோட ரன்னிங் டைம் அப்படின்னு எடுத்துட்டா, படம் கிட்டத்தட்ட 1:52 வருது. என்ன ஜேனல் நம்ம பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இது ஒரு த்ரில்லரா தான் நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சரி, படத்தோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ வந்து இப்ப பாத்துருவோம். படத்தில் நடிச்ச நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா, சுனில் அதாவது ஒரு டிரெக்டர் ரோல் வந்து எடுத்து பிளே பண்ணிருக்காரு, செம்மையா பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்திலே ஒரு சூடு பிடிக்குது. அதுக்கேத்த மாதிரி அவரும் செம்மையா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் சீசன் பண்ணும்போது நம்மளோட கொஞ்சம் ஹியூமர்லாம் ட்ரை பண்ணிருந்தாரு, அதுவும் படத்துல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிஷோர் குமார்கிட்ட ஒரு வந்து இன்ஸ்பெக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு, அவரும் அவரோட ரோல் வந்து செம்மையா பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரை தவிர மத்த யாரோட ஆக்டையும் அவ்வளவு ஏற்படுதா இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படம் கிட்டத்தட்ட 1:51 சொன்னால அந்த 1 நிமிஷத்தை அப்படியே கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த 51 நிமிஷம் தான் வந்து படத்துல செம்மையா இருக்கு. ஒன்ஸ் அந்த டிடெக்டிவ் எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் படம் சரசரசரசர போது உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்கேயும் போர் அடிக்கல. அதே மாதிரி நீங்க எது நினைக்கிறீங்களோ அதை நடக்க கிடைக்காது. ஏன்னா எப்பவுமே ஒரு த்ரில்லர் படம் பாக்குறோம், இல்லைன்னா நீங்க ஒரு மர்டர் மிஸ்டரியை கிளியர் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க காட்டுற கேரக்டர் எல்லாருமே டவுட் வரும். அதே மாதிரி இந்த படத்துல அவங்க காட்டுற எல்லா கேரக்டருமே டவுட் வரும். ஆனா அதை எல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ஒரு ஆள் உள்ள கொண்டு வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுது அப்படின்னு சொல்லணும். அதனால கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 1 hour இன்னும் கொஞ்சம் நல்லா படுத்தா இன்னுமே இந்த படம் வந்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 hourல நடிச்ச ஆர்டிஸ்ட் ஆகும் அவங்க நடிப்பு வந்து அவ்வளவு ஏற்புடையா கொடுக்கல, அப்படி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ படம் போல உங்களுக்கு உடம்பு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் நம்ம சேனல் வரவே எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா சாங்கை பொறுத்த வரைக்கும் படத்தோட மூடை கெடுக்காம வந்துட்டு போயிருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். படத்தோட சினிமோகிராஃபியும் பெருசா குறை சொல்ல அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு த்ரில்லர் ரசிகர் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 நிமிஷத்தை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணும். கனப்படுத்த லேது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5.375. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பண்ண வீடியோ எல்லாம் குறைந்தா கீழே வந்து காம் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம் இல்ல சீரிஸ் ரிவியூ பண்ணாலும் கீழே வந்து காம் பண்ணுங்க.